முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்த வரைக்கும் ரொம்ப நேரம் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு நிறைய இடத்துல இறங்க முடியல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சு முடிச்சதும் அந்த அரிச்ச மொழி அப்படிங்கிற ஒன்று வந்து செட்டில் ஆகிட்டேன் இது வரைக்கும் நான் உட்காந்துருக்க அந்த பேக் சைடில் வந்து ரெண்டு கடல் வந்து மிக்ஸ் ஆகுதுங்க இது வந்து பே ஆஃப் பெங்காலும் அது ஒரு இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறாங்க ரெண்டு கடலும் மிக்ஸ் ஆகுதுல பார்த்தீங்கன்னா இந்த கார்னல் அங்கேருந்து அலை வந்து மோதி அப்படியே இந்த வாட்டர் பாஸ் ஆகுக்குள்ள இந்த ஆற்றுல வெள்ளம் திறந்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இங்கேருந்து அமைந்து போகிறத உங்களால் பார்க்க முடியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் எப்படி ஆற்றுல வாட்டர் பாஸ் ஆகி போகிற மாதிரி அவ்வளவு ஃபோர்ஸாக வாட்டர் போயிட்டுருக்கு ஒரு வீக்கெண்டு தீபாவளி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாங் லீவ் கிடச்சதுனால ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ் பார்க்க முடியுது இங்கே பாடரே பார்த்து ஸ்கூப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க பனிப்பெருமட்டி செகண்ட் பட்டிக்கு எல்லா பிடிக்கிறானா இங்கே ஒரு அசோக சக்கரம் வச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் சைடில் கடற்கரையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா வெஹிக்கிள்ஸ் இது மாதிரி மினி பஸ்லாம் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க அது என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூஸு தீபாவளி ஹாலிடேஸ் அப்படினால ஏகப்பட்ட கூட்டத்தை பார்க்க முடிஞ்சு ஸோ இந்தியன் ஓஷன் சைடில் உள்ள பீச்சு இந்த மாதிரி இருக்குது மண்ணும் கருங்கல்லையும் கலந்து வச்சு ஒரு செட்டப் ஒன்று அது மாதிரி மழை வந்துச்சுன்னா பீச்சு பீச்சாக இல்லைங்க இப்போ இந்தியன் ஓஷன் சைடில் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பரவலாக மக்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நிறையா ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க அதேமாதிரி ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தவங்க அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இங்கேயும் வராங்க இப்போ நான் இந்தியன் ஓஷன் சைட்லேருந்து பே ஆஃப் பெங்கால் சைடுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் நடுவில் தான் அந்த நூல் பிடித்தார் போன்ற உள்ள ஒரு ரோடு இங்கே வந்தோம்னா காற்று இன்னும் பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது ஐ மீன் பே ஆஃப் பெங்கால்லேருந்து தான் காற்று வந்து ஆப்போசிட் சைடில் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு நான் நிற்கிற இந்த பார்டர் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் பார்டரில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு டவர் ஒன்று இருக்கு அதுதான் நான் நிற்கிற இந்த பார்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளதான் ஸ்ரீலங்கா மன்னார் வளைகுடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப அந்த பைனாகுடாவில் பார்க்கும்போது ரொம்ப நியராகவே தெரியுது ஸ்ரீலங்கா அரிச்ச மூளை விட்டு கிளம்பி அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத இதே அரிச்சல் மலையில் ஒரு 50-100 பேர் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுறதுக்கு இன்ஸ்டன்ட் கடைகளை வச்சு
குழப்பு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அரிச்சல் முனையில் சென்ட்ரு பார்ட்டில் உள்ளது தான் இந்த அசோக சக்கரம். இங்கே ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஏறி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏரியா கிட்ட பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் மாதிரி தூண் வச்சுருக்காங்க. இதில் நின்று பார்க்கும்போது எதிரில் தெரிகிற தனுஷ்கோடி டவர் பார்க்க முடியும். இந்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் தான் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனில் சேனல் மூலமாக ராமேஸ்வரம் நகராட்சிக்கு ஒரு சில ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த தனுஷ்கோடி அரிச்சம்புல் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிளேஸு. இவ்வளோ ட்ராவல் பண்ணி வராங்க, வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு அழகான ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் இங்கே ஒரு மழை வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எங்கேயுமே ஒதுங்க முடியாது. வந்தவங்க அப்படியே தொப்பு தொப்பாக நனைஞ்சிருவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். Yeah.
இதில் பல இடங்கள்ட நான் ஒரிஜினல் சவுண்டு கட் பண்ணாமே வச்சுருப்பேன். ஏண்டா அந்த இடங்களை ரசிக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு வீடியோவில் மட்டும் ரசிக்க முடியுமா? அடுத்தடுத்த வீடியோ ரசிச்சிருவோம். இப்படினாலும் என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த கண்டினியூட்டியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Shut up and sit down.